ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மிஸ் ஹோம். இப்போதான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டுட்ருக்கிற 365 டே வெயிட் லாஸ் ஜர்னியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம டே 56 அண்ட் 57 வீடியோ வந்து பார்த்துடலாம். டே 56 நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணேங்கிற ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுற அந்த ஆப்லேருந்து தேர்ட் டே ஒர்க் அவுட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ யாருக்கா தெரியல, இதை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆப் வந்து இதுதான், லூஸ் வெயிட் இன் 30 டேஸ் அப்படிங்கிற ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு 30 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே பில்டிங் சுற்றி அரௌண்ட் ஒரு 35 மினிட்ஸ் வாக் பண்ணேன். கிட்ஸ்லாம் வெளில ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்களா, ஸோ அப்படியே என்னோடய காம்பவுண்ட்குள்ளேயே வந்துட்டு அப்படியே வாக் பண்ணேன். அதனால் எவ்வளோ கலரிஸ் பேர்ன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் கால்குலேட் பண்ண முடியல, ஏன்னா நான் மொபைல் அப்போ செட் பண்ணிக்கல. அப்படியே ஒரு ரிலாக்ஸாக வந்து ஒரு வாக்கிங் பண்ணலாம் அப்படின் தான். ஸோ உள்ளேயே வாக் பண்ணால் கூட ஒரு மாதிரி போரிங்காக இருந்ததா, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு நான் வந்து பில்டிங் சுற்றி வந்து வாக் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு கலரிஸ் எவ்வளோ பேர்னாக இருக்குது அப்படிங்கிற தெரியல. அப்புறமா டே 56 வந்து பார்த்திங்க அப்படின்னா, மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறப்போ வெயிட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகே, இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் மார்னிங் எப்பயும் போல் இப்போ எடுத்துகிட்ருக்கிற மாதிரியவும் கிமின் சீட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபில்டரில் ஒரு டீஸ்பூன் கிமின் சீட் போட்டு அதை அப்படியே ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் டெய்லி வீடியோ சொல்கிறது எதுக்குன்னா, புதுசாக பார்க்குறவங்க யாருக்காவது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிற மட்டும் தான் போடுறேன், அப்படிங்கிறனால தான் டெய்லி இதை இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃபஸ்ட் மீல் இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆரஞ்சும், அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக ஆப்பிள் இருந்தது, கொஞ்சமாக பியர்ஸ் இருந்தது, கூடவே ரெண்டு குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட் மீலாக நான் எடுத்துக்கிட்டது இது தான். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் எடுத்துக்கல, டைரெக்டாக செகண்ட் மீல் போயிட்டேன். செகண்ட் மீல் வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன் வந்து கொஞ்சம் கிரில் சிக்கன் நைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் வெஜிடபிள்ஸோடு ஸ்டேர் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதை கூட பீனட் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். அது எப்படி பண்ணனா, ஒரு தவாவில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு ஆனியனும் ரெண்டு சில்லியும் க்ரீன் சில்லியும் கட் பண்ணி போட்டு சாட்டிவ் பண்ணிக்கிட்டேன். அது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணேன். நான் என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணேன்னா, ஒரு கேப்சிகம், அது கூடவே கொஞ்சமாக கேபேஜ் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 100 கிராம் கிரில் சிக்கன் நைட் பண்ணது அப்படியே மீதி இருந்தது. ஸோ அதை அப்படியே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து லைட்டாக சாட்டிவ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன் சிம்மில் வச்சு. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் சாட்டிவ் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். ஸோ இதுதான் அது என்னோடய லாஸ்ட் மீல் இன்றைக்கி லன்ச். அது கூட பீனட் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஸோ இந்த மீல் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்ருக்கிற கிமின் சீட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி ரெடி பண்ணனா, ஒரு பாட்டில் 2 கப் வாட்டர் எடுத்துக்கிட்டு 1 இன்ச் ஜிஞ்சர், 1 இன்ச் பட்டை ஆட் பண்ணி, அது கூட கிமின் சீடும் ஆட் பண்ணி பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா டே 57 மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணப்போ வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 88.1 kg. ஒரு வழியாக 88.3லேருந்து கொஞ்சம் இறங்கியிருக்கேன். இட்ஸ் ஓகே, ரொம்ப ஹாப்பி தான். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நான் எந்த ஒரு வாக்கிங்கும் பண்ணலை. அந்த ஆப்லேயும் எனக்கு இன்றைக்கி ரெஸ்ட் டே அப்படிங்கிறனால எந்த ஒர்க் அவுட்டும் இல்லை. மார்னிங் கிமின் சீட் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி 1 மில்லியன் டே தான் எடுத்திருக்கணும், பட் இன்றைக்கி என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட், என்னோடய மாமா துபாயிலேருந்து வந்திருந்ததுனால நாங்கள் வீக்கெண்ட் வெளில போய் பிளான் பண்ணியிருந்தோம், பீச் தான் போயிருந்தோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சிப்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடல. எப்பயும் நான் சாப்பிடுவேன்ல கமர் கட், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பீனட், ஸோ இதெல்லாம் தான் சாப்பிட்ருந்தேன். அப்புறமா சாரி, இன்றைக்கி நான் ஃபோட்டோஸ் எதையும் ஆட் பண்ண முடியல என்ன சாப்பிட்டேங்கிறது. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா டேரெக்டாக லஞ்சு தான் நாங்கள் வெளியில் அப்படியே ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டதுனால என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். அதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி சிக்கன் ட்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது நான் சாப்பிட்டேன். 2 ஸ்பூன் மட்டும் சிக்கன் குழம்பு ஆட் பண்ணிவிட்டேன். 2 பீஸ் சிக்கன் 65 சாப்பிட்ருந்தேன். ஸோ இதுதான் வந்து டே 57 நான் சாப்பிட்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்கள் எல்லோரும் இன்னி டே 58 நான் வந்துட்டு பார்க்குறேன். சாரி இன்றைக்கி ஃபோட்டோஸ் எதுவும் ஆட் பண்ணாததுக்கு. இனி ஃப்யூச்சரில் நான் எங்கேயாவது வெளியில் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறலாம் ஃபோட்டோஸாவோ வீடியோவாவோ ஆட் பண்ணுறதுக்கு. உங்கள் எல்லோரையும் இனி நாளைக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல், சி யூ டுமாரோ.